அஜீர்ண பேதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் இஸ்போகல் விதை, வெந்தயம், தயிர். இப்ப இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம ஒரு மருந்து தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 100 மில்லி தண்ணீர் ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி லேசா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் இஸ்போகல் விதை போட்டுக்கலாம். இஸ்போகல் விதைன்றது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வேக விடணும். நம்ம சேர்த்த அந்த வெந்தயம் வந்து நல்லா சாஃப்டாக வரணும். இந்த இஸ்போகல் விதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே நல்லா ஒரு கஞ்சி மாதிரி கொழகொழப்பு தன்மையோடு வரும். அந்த தண்ணி பதத்தில் இருக்கிறது வந்து வந்து நல்ல கெட்டி பதத்தில் வரும், கஞ்சி பதத்தில் வரும். இப்போ இது நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம கெட்டி தயிர் சேர்த்தோம்னா தயிர் வந்து கொஞ்சம் திரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு தேவையான அளவு கெட்டி தயிர், பசும் தயிர் எடுத்துக்கோங்க. கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அஜீர்ண பேதியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து தயார். இஸ்போகல் விதை என்பது இதுதான். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. இந்த விதையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இருமலை போக்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் காய்ச்சல் நேரத்தில் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து காய்ச்சலின் தீவிரம் அதிகமாகும்பொழுது உடலின் வெப்பநிலை வந்து அதிகமாகும். அந்த உடலின் வெப்பநிலையை சமன் செய்வதற்கு பயன்படுது. சளி இருமலை போக்குவதற்கு பயன்படுது. நம்ம ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டா அது வந்து எளிதில் ஜீரணம் ஆகாமல் அஜீர்ண பேதியாக மாறும். அந்த அஜீர்ண பேதியை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுது. சீத பேதியை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உணவு செரிக்கலாம் சீத பேதி வருவதற்கு வாய்ப்புண்டு. சிலர் வந்து ரத்த ரத்தமாக வந்து போவாங்க.